ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ நாளைக்கு வந்து பொங்கல் பொங்கல் திருநாள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பொங்கல் வந்து நீங்கள் வச்சு ஸோ எல்லார் வீடும் வந்து நல்லா பொங்கி வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோ என்ன போட்டிருந்தோம்னா ரேஷியோ, நம்மளோட வீடியோ சீரியஸ்லேருந்து ரேஷியோ ப்ரொபோஷன் போட்டிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான், ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க வந்து காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே கடகடன்னு அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகிரும். ஸோ அது நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபாலோ பண்ண முடியாதவங்க நைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் நீங்கள் உட்காந்து மொத்தமாக ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ ஸோ அந்த மாதிரி போட்டிருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது சார் வந்து சொல்லியிருந்தாங்க எஸ்ஏ எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போட்டுட்டாங்க. ஸோ எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வந்துடும், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ சைக்காலஜி வந்து படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தால் நீங்கள் இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக போடணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. வீடியோ சார் கொஸ்டினை பார்த்த உடனே பாஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களே பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக், ஸோ வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த இத்தனால் ரொம்ப நாள் நம்ம படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் வித் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அதில் எப்படி வேறு மாதிரி கேட்டால் எப்படி பண்ணலாம், ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது போக ஸ்கொயர் ரூட், இதில் வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சம் ஃபார்முலா சொல்கிறேன். அது போக இந்த பவர் 2 பவர் 5 மல்டிப்ளை 2 பவர் 7 இந்த மாதிரி பவரில் வந்தால் அதை என்ன பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு அதான் ஃபார்முலா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்துள்ள வரணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் மூணாவது ஃபார்முலா. ஸோ அப்படியே கிட்டத்தட்ட ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். ஸோ இந்த இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மொத்தமாக 20 போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 20 நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். ஸோ 20 வேணால் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ எழுதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி எழுதுங்க சரியா. ஓகே, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் வந்து கம்ப்ளைண்ட் வேணால் வைக்க சொல்லுவோம் சரி. அந்த இப்போ அந்த 20. ஸோ அதே மாதிரி தான், ஸோ இது எல்லாமே ஃபார்முலா தான், எல்லாமே இந்த 10 ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் மொத்தம் 12. ஸோ இந்த 12 கண்டிஷனு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சார் இது எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி இப்போ அப்படி கொடுப்பாங்க சரிங்களா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சொல்கிறேன் பாருங்களேன். இதை எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ 5 பவர் 3 கொடுக்கணும், 15 பவர் 3 ப்ளஸ் 27 பவர் 3 ப்ளஸ் 18 பவர் 3 மைனஸ் 3 × 15 = 27 18. ஸோ இதை வந்து எப்படினாலும் கொடுக்கலாம். சப்போஸ் இந்த இதை வந்து க்யூ பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 15 × 15 × 15 கொடுத்துடலாம். இதை க்யூ பண்ணி கொடுக்கலாம். இந்த 27 அப்படியே வச்சிடலாம். இந்த மூணையும் பெருக்கி மொத்தமாக ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படிப்பாங்க. ஸோ வித்தியாசமாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்படி சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஈஸியாக இருக்கும், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்தமாதிரி ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ அடுத்தாப்பில் வந்து அந்த இது வந்து ஃபார்முலா ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு பவரில் இருக்குது சரிங்களா. அந்த பவரை வந்து நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நான் வந்து ரப் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்க்காதவங்க வந்து நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி இல்லை வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சு 5 பவர் 3. ஸோ ஒரே எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 5 பவர் 3 இங்கே 5 பவர் 7 சீக்குவல் டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும். ஸோ ரொம்ப 5 பவர் 3 ஸோ அப்போ 5 பவர் 3 5 × 5 × 5 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி 5 பவர் 7 இந்த மாதிரி 5 ஃபைவை உட்காந்து எழுதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் ஓகேவா. 1 2 3 4 5 6 7 ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், இதில் வர்ற ஆன்சரும் இதில் வர ஆன்சரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படி தான் பண்ண முடியும். ஸோ இது தேவையில்லை நமக்கு. ஸோ வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் எப்போதுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா இப்படி ரெண்டு பவர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலை சார், இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலன்னா இதை பார்க்கணும். இந்த 5 சேமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு 5 போட்டுட்டு இந்த பவர்ஸை ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான், 3 + 7 அவ்வளோதான். ஸோ 5 போட்டு இருந்தால் ஆன்சரில் வரும்.
மோஸ்ட்லி தான் வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான், இது பெருக்கல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க, அடுக்குகளை கூட்டணும். இதே மாதிரி வகுத்தல் இருந்தால், இப்போ 5^3 / 5/7 இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இது இப்படி இருக்கும், இல்லைன்னா டிவிஷனில் இருக்கும், 5/3 / 5/7 ஓகேவா, இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் இதுவும் அதே மாதிரி தான், நம்ம வந்து இப்படி பெருக்கிட்டுலாம் இருக்க வேணாம், ஜஸ்ட்டு இந்த இதை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும், அடுக்குகளை வந்து கழிச்சிடணும். 5/3 - 7 அப்போ 5/4. ஸோ இது ரெண்டையும் கழிக்கும்போது, ஸோ அந்த கூட்டல் பெருக்கலை பற்றியான பேசிக் வீடியோ வந்து நம்மளோட வீடியோவில் ஃபஸ்ட்லேயே இனிஷியலாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ பெருக்கல் பார்த்தாச்சு, வகுத்தில் பார்த்தாச்சு, இப்போ கூட்டல் பார்க்க போகிறோம். ஸோ கூட்டல் என்ன வரும், இப்போ 5/3 + 5/3 இப்போ இதுக்கு என்ன வரும் ஆன்சரு, இப்போ அப்போ 2 times 5/3 இருக்குது, அப்போ 2 × 5/3 அவ்வளோதான். ஓகேவா? இது புரியுன்னு நினைக்கிறேன். அது போக அந்த இப்போ இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இப்போ இது இது பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து 10² இருக்குது போச்சு மாம, 4/3. ஸோ இது என்ன பண்ணணும், ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு பவர் இருக்குது, ஒரு அடுக்கு இருக்குது, அதோட அடுக்கு இன்னொன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ரெண்டு அடுக்கையும் பெருக்கிடணும். அப்போ 10 × 2 = 6 2 × 3 பெருக்கும்போது 6 அப்போ 10^6 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது a^0, a0 நீங்கள் என்ன எடுத்தாலும், ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி, ஒரு ஆல்ஃபபெட்டு, ஒரு வேரியபிளு, எதை எடுத்து அதோட பவர் ஜீரோன்னு போட்டாலுமே ஆன்சர் ஒன்று தான். ஸோ நீங்கள் நல்லாவே ஞாபகம், எக்ஸாமில் கேட்டாங்க நிறைய ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு பவர் ஜீரோன்னு கொடுத்துட்டா உட்காந்து இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே கூடாது, டேரெக்டாக எடுத்து ஒன்றுன்னு எழுதிட்டு தூரம் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நம்மளோட எக்ஸாமை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் இதாக இருக்கு பாருங்கள், இதை பாருங்கள், a × b^n அது வந்து அந்த n வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்கும், என்ன நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கும், a^n × b^n. இப்போ அதே மாதிரி தான், இப்போ அதே மாதிரி தான் வகுத்தல் இருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் இப்போ எடுத்துகிறேன் பாருங்களேன், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், √a/b இப்படி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே, 81/64 இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ரூட்டுங்கிறது ரெண்டுக்குமே காமன், நல்லா பார்த்துக்கணும். இந்த இதுக்கு கீழே வந்துட்டாலே ரூட் வந்து 64 சொந்தமாயிடும், சரிங்களா? அப்போ 81/√64. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா 81 மட்டும்தான் ரூட்டு. ஓகேவா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ என்ன ரொம்ப நான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க, சரி? ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரி தான், ஸோ ரூட் வந்து √81. ஸோ அந்த ரூட் வந்து ரெண்டுக்கும், இப்போ இதுக்கு இருக்கா இதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வித்தியாசம் வரும், இது வந்து 9 வரும், இங்கே 8 வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 64 அப்படியே தான் வரும், ஏன்னா 64 எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, இங்கே 9/64 வரும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அது போக, ஸோ ரூட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஓகே எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு உள்ள எல்லாமே சொல்லியாச்சு. அது போக இப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இப்போது √24. ஸோ முதல்ல இந்த ரூட்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஸோ ரூட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ரூட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா, எதுவுமே ரூட்டுக்கு வெளியே எதுவுமே போடல, வெறும் ரூட்டு இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் ரூட், சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட்னா 2 சொல்லணும், ஸ்கொயர்னா 2, சரியா? 2 ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? வர்க்கமூலம், வர்க்கமூலம் சொல்லுவாங்க, அது ஸ்கொயர் ரூட்னா வர்க்கமூலம். இப்போ 2 இல்லை எத்தனை எடுத்துக்கலாம், 16 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 16னா இதில் எத்தனை வரும், 4 × 4 வரும், சரிங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும், 2 ரூட்டுக்குள்ளே 2 இருந்துச்சுன்னா நம்ம 1 வெளியே எடுத்துடலாம், அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேவா? இப்போ இதே வந்து இப்போ 16³ இப்படி இருந்துச்சுன்னா இதை எதாவது பண்ண முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் 2 அப்போ 2 எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம், க்யூபு 2 × 2 × 2 × 2 ஓகேவா? அப்போ 16 வந்து 4, 8, 16. ஓகேவா? அப்போது இந்த 3 சேர்த்து 1 ஓகேவா? ஏன்னா வந்து இது க்யூப் ரூட், இந்த க்யூப்னு அவங்க டினோட் பண்ணுறாங்க. ஸோ ரூட்டுக்கு மேலே ஓடி 3 போட்டால் அதுக்கு வந்து க்யூப் ரூட், கணமூலம், சரியா? தமிழில் பார்த்தா கணமூலம், கணம் அங்கே வர்க்கமூலம், ஸ்கொயர்னால் வர்க்கமூலம். அப்போ 1, 2 வெளியே வந்துடும், அந்த √2 அப்படியே இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இப்படியே n டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ √x அப்படின்னு எழுதுனா இது எப்படி எழுதணும்னா, x^1/2 எழுதணும். ஓகேவா? இது x³√x. ஸோ கனமூலத்தில் x வந்துச்சு, என்ன பண்ணணும், x^1/3. ஓகேவா? இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ n இதே மாதிரி nth root of x வந்தால் என்ன வரும், x^1/n. அவ்வளோதான், புரிஞ்சா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரூட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து
இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் வந்து நம்ம வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம், உங்களுக்கும் ஒர்க் இருக்குது அந்த சமயம் கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ யாரும் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன அவங்க சொல்லியிருந்த மாதிரி, சார் சொல்லியிருந்த மாதிரி தான், ஸோ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுருந்தா நீங்கள் வந்து நம்மளோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.